வணக்கம், இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்ற மாரடைப்பு நம்ம உடல்ல எப்படி ஏற்படுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த மாரடைப்பிற்கு உண்டான முக்கிய உறுப்பு இதயம். இந்த இதயம் எப்படி பாதிப்பு அடையுது? அதுக்கு முன்னாடி, இதயம் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100,000 முறை துடிக்குது. அதாவது 24 மணி நேரத்துல 100,000 முறை சராசரியா துடிக்குது. இந்த துடிப்பின் மூலம் உடல்ல இருக்கிற எல்லா பாகங்களுக்கும், எல்லா உறுப்பினுடைய பாகங்களுக்கும் ரத்தத்தை கொண்டுட்டு போய் சேர்க்குது. இந்த ரத்தத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உண்ணும் உணவுல இருந்து கிடைக்கப்பெற்ற ஊட்டச்சத்துக்கள், அப்புறம் நுரையீரல் மூலமா கிடைக்கப்பெற்ற ஆக்சிஜன் மற்றும் பிராணசக்தி, இது மூன்றையும் ஒவ்வொரு உறுப்பினுடைய பாகத்துக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்குது. இந்த மூன்றும் இருந்தா மட்டுமே ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய வேலையை செய்யும். அதற்குண்டான ஊட்டச்சத்துக்கள், பிராணசக்தி, ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா வளர்ச்சிதை மாற்றம் நடக்காது. ஒவ்வொரு உறுப்புமே செயலிழந்து தன்னுடைய வேலையை செய்யாம இறுதியா மரணத்தை நிகழ வைக்கும். அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப இன்றியமையாத ஒரு உறுப்பு இதயமா கருதப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா இதயத்துல இதய தசைகள் இருக்கு. இந்த இதய தசைகளினுடைய செயல்பாடு காரணமாக தான் இந்த ஆக்சிஜனும் இந்த ஊட்டச்சத்துக்களும் பிராணசக்தியும் போய் சேருது. இப்ப பாத்தீங்கன்னா இதயத்தினுடைய மேல் பாகத்துல கரோனரி தமனி அப்படின்ட்டு மகா தமனி, பெரிய தமனி இருக்கும். இந்த தமனி தான் நுரையீரல் மூலமா சுத்தப்படுத்தப்பட்ட ஆக்சிஜன் ஏற்றம் செய்யப்பட்ட, ஆக்சிஜன் நிறைந்த, பிராணசக்தி நிறைந்த, ஊட்டச்சத்து நிறைந்த, அனைத்தும் நிரப்பப்பட்ட ரத்தத்தை உடல் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. எல்லா உறுப்புக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரியே இதயமும் ஒரு உறுப்பு தானே, அது செயல்படுறதுக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் தேவையானது தானே. அதனால அந்த கரோனரி தமனியில இருந்து ஒரு பிரிவு பிரிந்து இதயத்துக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற அளவுக்கு நுண்ணிய குழாய் மூலமா பிரியுது. இது பாத்தீங்கன்னா மூன்று குழாயா பிரியுது. முதல்ல இந்த மெயின் மகா தமனி, கரோனரி தமனி இருக்கு. அந்த தமனி உடலுக்கு எல்லா பாகங்களுக்கும் செல்வது போல ரெண்டு கிளையா பிரியுது. அதாவது லெப்ட் ரைட்டு, இடது வலது. அந்த இடது வலதுல லெப்ட் சைடு இடதுபுறம் பாத்தீங்கன்னா இதயத்துக்குள்ள ரெண்டு பிரிவா பிரியுது. அதாவது முன்புறம் ஃப்ரண்ட் சைடு ஒன்று, இதயத்துக்கு முன்புறம் ஒன்று, இதயத்துக்கு பின்புறம் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூன்று குழாய்கள் இதயத்துக்கு, இதயத்தினுடைய எல்லா பாகங்களுக்கும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி பிரிஞ்சு போகுது. இந்த மூன்றாவது குழாய்கள் மிக நுண்ணிய சிறிய குழாய்களாக, கிளை குழாய்களாக பிரிந்து இதயத்தினுடைய எல்லா பாகத்துக்கும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி நம்ம இதயம் டிசைன் ஆயிருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நார்மலாவே இந்த மகா தமனி அதனுடைய உள்புறம், உள்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா மூன்று லேயர், மூன்று அடுக்கு இருக்கும். அதுல முதல் மற்றும் இரண்டாவது அடுக்குக்கு இடையில் நம்ம சிறு வயது முதலேயே உணவு உண்ணுமுறை, அதாவது தவறாத உணவு பழக்கத்தினால கொழுப்பு படைய ஆரம்பிக்குது. இந்த கொழுப்பு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அப்படியே படிகமாக மாறுது, திண்மமாக மாறுது. திண்மமாக மாறினா என்ன பண்ணும், ரத்த குழாயில் ரத்தம் வந்து சரியான போக்குவரத்து இல்லாமல் அந்த இடத்துல பிரேக் ஆகும், தடைபடும். தடைபடும் போது எந்த உறுப்புக்கு ரத்தம், ரத்தம் மூலமாக ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெறலையோ அந்த உறுப்பு வந்து பாதிப்படையும். ஒரு கட்டத்தில் இந்த தமனிக்குள்ளார இருக்கிற அந்த படிகம், அந்த திண்மம் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளேயே சிதறி வெடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா உடல் வந்து தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ற அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்குன்னு ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி உள்ள அந்த இரத்த ஓட்டத்திற்கு தடையா இருக்கிற அந்த படிக கொழுப்பு படிவங்கள் பார்த்தீங்கன்னா வெடிக்குது. வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இரத்த குழாய் உள்பகுதியில் டேமேஜ் ஆகுது, விரிசல் அடையுது. அந்த விரிசல் அடைந்த பகுதியில் வெடித்த அந்த இரத்த திண்மங்கள் போயிட்டு அப்படியே டெபாசிட் ஆகுது, படிந்துருது. படியறதோட மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ரத்தம், ஏன்னா எந்த இடத்துல வந்து
காயம் ஏற்பட்டாலுமே ரத்தம் உறைதல் மூலமா அதை நிரப்பும். அதே மாதிரிதான் ரத்த குழாய்க்குள்ளார விரிசல் ஏற்பட்டாலுமே அந்த இடத்துல ரத்தம் உறைந்து விடுகிறது. ரத்தம் உறைதல் பிளஸ் வெடிக்கப்பட்ட திண்மம் ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்துல அப்படியே படிகமாகி ரத்த குழாயில ரத்த ஓட்டம் வந்து சீராகாம மீண்டும் தடைபடுறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா அந்த மகா தமனி, அந்த கரோனரி தமனின்னு சொன்னோம் இல்லையா, இதயத்தினுடைய மேல்புறத்துல இருக்கிற தமனி, அந்த இடத்துல அடைபட்டால் உடலினுடைய எல்லா பாகங்களுக்கும் ரத்தம் வந்து சீரான முறையில கிடைக்காது. ரத்தம் கிடைக்கலன்னா ஊட்டச்சத்துக்கள், ஆக்சிஜன், பிராணசக்தி கிடைக்காது. ஸோ எந்த உறுப்புக்கு கிடைக்கலையோ அது வந்து பாதிப்படைய செய்யும், வேலை செய்யாது, பாதிப்படைய செய்யும். ஆனா இதயத்துக்கே கிடைக்காத பொழுது இதயம் வந்து என்ன பண்ணும்னா உடனே அதனுடைய வலியா நமக்கு வந்து உணர்த்தும். அந்த வலி தான் ஹார்ட் அட்டாக். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மூன்று குழல்கள் சொன்னோம் இல்லையா, அந்த குழல்கள்ல பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்தா எல்லா குழலுமே அடைபட்டுரும். அந்த எண்டு ஸ்டேஜ்ல அடைபட்டு இருந்தா இதயத்தினுடைய ஒரு சில பாகங்கள் மட்டுமே பாதிப்படையும். ஸோ எந்த குழாயில இது மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்குதோ அதை பொறுத்து இதயம் வந்து பாதிக்கப்படுது. இதுதான் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்ற மாரடைப்பு. இதை நம்ம வந்து முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான உணவு முறை, இதற்குண்டான காரணங்கள் நம்ம தனியா ஒரு வீடியோல கொடுத்துருக்கோம், என்னென்ன காரணத்தினால நமக்கு வந்து மாரடைப்பு வருது அப்படின்ட்டு, அதெல்லாம் நம்ம போக்கிட்டு உரிய மருத்துவம் எடுத்துட்டு நம்ம இதயத்தை நம்ம பாதுகாத்து ஆயுள நீடித்து ஆரோக்கியமா வாழலாம். இந்த உடல் ஆரோக்கியம் சேனல்ல இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்றது மூலமா நம்ம தொடர்ந்து தொடர்பிலேயே இருக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.